எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். சர்க்கரை வியாதியை குணப்படுத்த முடியுமா, இதை குறித்து சில ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. இதில் ஒரு முக்கியமான ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சியோட முடிவுகள் கொஞ்சம் நம்பிக்கை அளிக்கும் விதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த ஆராய்ச்சி முடிவுகளை உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். சர்க்கரை வியாதி பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் இந்தியாவில் மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற கிளியர் கட்டான ஐடியா யாருக்குமே இல்லை. அதனால தான் இந்தியா ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ICMR வந்து ஒரு ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது 2008 இந்த ஸ்டடி ஆரம்பிக்கப்பட்டு இப்போது அக்டோபர் 2008 இருந்து டிசம்பர் 2020 வரைக்கும் இந்த ஸ்டடி நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஆராய்ச்சியில் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள், அதாவது 28 மாநிலங்கள், அது இல்லாமல் யூனியன் டெரிட்டரிகள், 3 யூனியன் டெரிட்டரி, டெல்லி, சண்டிகர், பாண்டிச்சேரி, இந்த 3 யூனியன் டெரிட்டரி ப்ளஸ் 28 மாநிலங்கள், எல்லா மாநிலங்களையுமே சேர்த்து எல்லா மாநிலங்கள்லேருந்தும் டேட்டா எடுத்து மக்களை எடுத்து, அதாவது 1,13,043 மக்கள், கிட்டத்தட்ட ஒரு மாநிலத்துக்கு ரஃபாக 4,000 மக்கள், அப்புறம் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4,000 பேர், இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் மக்களை எடுத்து 4,000 பேராக எடுத்து 1,13,000 பேரில் இந்த ஸ்டடி நடத்தப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியத்துவம் வாங்கிறது. ஏன்னா பொதுவாக நிறைய மருத்துவ ஆராய்ச்சிகளில் சாம்பிள் சைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் தொகை எவ்வளோ எடுப்பாங்கன்னா இவ்வளோ 1,13,000 எடுக்க மாட்டாங்க. இந்தளவுக்கு 1,13,000 பேரை நம்ம வந்து ஸ்டடி பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பணம் செலவாகும் அப்படிங்கிறதுனால அது ஈஸியாக யாரும் தனிநபர் பண்ணிட முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து இப்போது ICMR போன்ற நிறுவனங்கள் ப்ளஸ் தனியார் நிறுவனங்களும் சேர்ந்து பண்ணாதான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டடியை பண்ண முடியும். இவன் MDRF சொல்லக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் டயபிட்டிஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுக்கும் இதில் மிகப்பெரிய பங்கு உண்டு. இந்த ஆராய்ச்சியோட ஃபுல் சப்போர்ட்டும் WHO கொலாபரேட்டிங் சென்டராக இருக்கக்கூடிய இந்த MDRF கொடுத்துருக்குறாங்க. இப்போ 2022 லான்செட்டில் ஒரு முடிவுகள் வந்திருக்கு. நம்ம இப்போ சர்க்கரை வியாதிக்குள்ளே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரத்தத்தில் ரத்த சர்க்கரை அளவுகள் எவ்வளோ இருந்துச்சுன்னா நம்ம சர்க்கரை வியாதின்னு சொல்லுவோம். இப்போது வெறும் வயத்தில் காலையில் எந்திரிச்சோன்னா டீ காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி, தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சர்க்கரை டெஸ்ட் எடுக்கிறோம். அதை தான் வந்து ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். வெறும் வயிற்றில் நம்ம எடுக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு, இப்போது வெறும் வயிற்றில் நம்ம எடுக்கக்கூடிய இந்த சர்க்கரையோட அளவு அப்படிங்கிறது 110 மில்லிகிராமுக்கு கீழே இருந்துச்சுன்னா இது வந்து சர்க்கரை வியாதி இல்லை, நார்மல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து போஸ்ட் பிராண்டியல் அப்படின்னு சொல்லுவோம். அது சாப்பிட்ட பின் நம்மளோட சர்க்கரை அளவு வந்து 160க்கு கீழே இருந்தாலோ, இந்த ரெண்டு விஷயமும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நார்மல், சர்க்கரை வியாதி இல்லை அப்படின்னு அர்த்தம். இதே வந்து நம்ம வெறும் வயிற்றில் இருக்கக்கூடிய ரத்த சர்க்கரை அளவு 110 to 126 mg அப்படிங்கிற அளவில் இருந்தாலோ, இல்லை சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து 160 to 220 mg பர் டெசிலிட்டர் அப்படிங்கிற அளவில் இருந்தாலோ நாம் வந்து என்ன சொல்லுவோன்னா இது வந்து ப்ரீ டயபிட்டிஸ், அதாவது இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ்னு ஒரு பேர் இருக்குது, ப்ரீ டயபிட்டிஸ்ன்னு இருக்குது. அதாவது இவங்க வந்து சர்க்கரை வியாதி இல்லை, இவங்க இப்போ இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்ச உடனே இவங்களுக்கு நம்ம கரெக்டான இன்டர்வென்ஷன் இவங்க எடுத்தாங்கன்னா, கரெக்டான செயல்களை செஞ்சாங்கன்னா, ஒன்று நார்மலாகவும் ஆயிடுவாங்க, நார்மல் நிலைமைக்கும் போயிடுவாங்க. இல்லை அப்படின்னா கீழே சர்க்கரை வியாதியாகவும் மாறுறதுக்குடைய வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து ரெண்டும் கட்டான நிலை, திரிசங்கு சொர்க்கம்னு சொல்கிறது. ஸோ இந்த நிலைமையில் இருக்கும்போது சர்க்கரை வியாதி இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் கண்டிப்பாக இது வந்து பின்னாடி டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இந்த ரிசல்ட் சொல்லுது. அடுத்து மூணாவது ரொம்ப சிம்பிள், நம்ம சர்க்கரை அளவு 126 மேலக்கு இருந்தாலோ வெறும் வயிற்றில், இல்லை சர்க்கரை அளவு 2 மணி நேரம் கழித்து 220க்கு மேலே இருந்தாலோ கண்டிப்பாக சர்க்கரை வியாதி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் இந்த ஆராய்ச்சியில் எடுத்துக்கப்பட்ட கட் ஆஃப். இதை தவிர கொலஸ்ட்ரால், HbA1c போன்ற பல்வேறு விஷயங்கள் எடுத்திருக்கிறாங்க. நாம் வந்து ஜஸ்ட் உங்களோட எளிமையாக புரியணுங்கிறதுக்காக வெறும் சர்க்கரை அளவுகளை மட்டும் இங்கே நான் வச்சு இதை வச்சு நான் சில எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். இப்போ மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த ரெண்டு குரூப், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் குரூப்பை வந்து நான் என்னென்ன நோட் பண்ண போகிறேன்னா, இவங்க வந்து NGT அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நார்மல் குளுக்கோஸ் டாலரன்ஸ். இவங்களுக்கு இவங்க வந்து PD அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீ டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதிக்கு முன்னாடி ஸ்டேட்டு PD. ஸோ இந்த ரெண்டு குரூப்பை நம்ம எடுத்துக்குவோம். இந்த ரெண்டு குரூப்பில் இந்த ஆராய்ச்சியோட கட் ஆஃப் என்னென்னா, இப்போ வந்து சர்க்கரை அளவுகள் நார்மல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எந்த கிரைட்டீரியா வச்சு டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா, சர்க்கரை அளவுகள் நார்மல் ஆகுது, குறையுது, இல்லை குணமாகுதுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு பேர் வந்து ரெமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரெமிஷன் அப்படின்னா வந்து சர்க்கரை அளவுகள் குறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரெமிஷனுக்கு வந்து ஒரு டயக்னோசிஸ்க்கு கிரைட்டீரியா இருக்குது. இப்போ ரெமிஷன், அதாவது சர்க்கரை குணமாகுது அப்படின்னா நாம் இதை எப்படி சொல்கிறோன்னா,
இந்த ஹச்பிஏஒன்சி அப்படின்னு இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ஹச்பிஏஒன்சி அளவுகள் இருக்கு இல்லையா, இது வந்து பொதுவாக வந்து 6.5க்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து யூஸ்வலாக சில பேர் வந்து 6.5 வைப்பாங்க, சில பேர் வந்து 7க்கு மேலே இருந்தால் வைப்பாங்க. இப்போ புது கைட்லைன்ஸ்லலாம் வந்து 6க்கு மேலே இருந்தாலே டயபிட்டிஸ் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இதில் இருக்குது. பட் இந்த ஸ்டடியில் நம்ம ஏதாவது ஒரு கட் ஆஃப் தானே எடுத்துக்கணும். ஸோ அதனால் நாம் என்ன எடுத்துக்கிறோம்னா இதெல்லாம் ஒரே ஒரு கட் ஆஃப் தான் எடுத்துக்கிறோம், அது வந்து 6.5. ஸோ ஒருவேளை ஹச்பிஏஒன்சி அளவுகள் வந்து 6.5க்கு கீழே இருக்குது, அதாவது 3 மாதத்து அளவில் நம்ம சர்க்கரையோட ரத்த சர்க்கரையோட அளவுகளோட ஆவரேஜ் தான் இந்த ஹச்பிஏஒன்சி சொல்லுது. அப்போ அந்த 3 மாதத்து அளவில் இந்த ஹச்பிஏஒன்சியோட அளவு வந்து 6.5% கீழே தான் இருக்குது. அதாவது எந்த மாத்திரையோ இன்சுலினோ யூஸ் பண்ணாமல் நம்ம ஹச்பிஏஒன்சி அளவுகள் வந்து 6.5க்கு கீழே இருக்குது. மாத்திரை இல்லை, இன்சுலின் இல்லை. ஸோ இந்த மாத்திரையும் இன்சுலின் இல்லாமல் நம்மளால் ஹச்பிஏஒன்சி அளவுகளை 6.5க்கு கீழே மெயின்டைன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அப்போ அது வந்து ரெமிஷன் அதாவது சர்க்கரை வியாதி குறையுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரெமிஷன் இந்த ஹச்பிஏஒன்சி வேல்யூ வச்சு தான் குணமாகுதா இல்லையாங்கிறத இந்த ஸ்டடியில் சொல்கிறாங்க. இப்போது இந்த நார்மல் குரூப் இருக்கிறாங்க, அது இல்லாமல் மெயினாக ப்ரீடயபிட்டிஸுங்கிற இந்த குரூப் இருக்காங்க. யாருக்கெல்லாம் வந்து இந்த சர்க்கரை வியாதி வந்து சர்க்கரை இருக்குது இப்போ ப்ரீடயபிட்டிஸில் இருக்குது, யாரெல்லாம் நார்மலுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டடியோட மிக முக்கியமான ஃபைண்டிங்கே. அதாவது உணவு முறையில் சில மாற்றத்தை கொண்டு வரும்போது இந்த சர்க்கரை அளவுகளை குறைக்க முடியுது அப்படிங்கிறது தான். அதாவது ப்ரீ டயபிட்டிஸில் இருக்கிறவங்க சர்க்கரை வியாதி ஆகாமல் கண்டிப்பாக திருப்பி நார்மலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாகுது. எப்போ அதிகமாகுது அப்படின்னா நம்ம உணவில் இருக்கக்கூடிய அந்த மாவுச்சத்து கொழுப்புச்சத்து புரதச்சத்துன்னு இருக்கு இல்லையா, இதுதான் மெயினான சத்துக்கள் நம்ம உணவில் இருக்கிறது. இதில் வந்து 1% மாற்றம் கொண்டு வரும்போது நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டடியில் வரக்கூடிய மிக முக்கியமான முடிவு. அதாவது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா பொதுவாக இப்போ இருக்கிற ரெக்கமெண்டேஷன் படி நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோம்னா மாவுச்சத்து அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 60% எடுத்துக்கிறோம், 60-70% சொல்லுவோம் மாவுச்சத்து ரெக்கமெண்டேஷன். ஆனால் புரதச்சத்து எவ்வளோ சொல்லுவோன்னா 10-15% அப்படின்னு சொல்லுவோம். கொழுப்பு சத்து எவ்வளோ சொல்லுவோன்னா 25-30% இருக்கணும் நம்ம உணவில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஸ்டடியில் இந்த மாடிஃபை பண்ணி உணவு முறையை மாற்றி கொடுக்கும்போது சர்க்கரை அளவுகள் குறையாது கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி, மாவுச்சத்து அளவு அப்படிங்கிறத 50%, அது முன்ன பின்னாக இருக்குது, அதாவது 51-52 அந்த மாதிரி இருக்குது முன்ன பின்னாக. அதில் இதுதான் ஓவரால் நம்பர், ஒரு 50% தான் மாவுச்சத்து வைக்கணும், 20%, அதாவது இதுதான் மேஜர் சேஞ்சு. புரதம் அப்படிங்கிறத 10%லேருந்து 20% கொண்டு போகும்போது ப்ளஸ் கொழுப்பு அளவுகள் அதே அளவு 25-30 அப்படிங்கிற அளவில் மெயின்டைன் பண்ணும்போது இப்போ 50-20-30-100%. ஸோ என்ன சொல்ல வரேன்னா இந்த புரதத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது புரதச்சத்தை அதிகப்படுத்தும் போது இந்த ப்ரீ டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதிக்கு திரிசங்கு நிலை சொர்க்க நிலையில் இருக்கிறவங்க திருப்பி நார்மல் நிலைக்கு போகிறது வந்து நிறைய நடக்கிறத இந்த ஆராய்ச்சியில் சொல்லுது. ஸோ இந்த இவங்க ப்ரீ டயபிட்டிஸ் குணமாகறதுக்குடைய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆராய்ச்சியோட முடிவு. அது மட்டும் இல்லாமல் நார்மல் குளுக்கோஸ் டாலரன்ஸ்னு நார்மலாக இருக்கிறவங்களுமே அவங்க பின்னாடி அவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா இவங்க சர்க்கரை வியாதி டெவலப் ஆகாமல் தடுக்கிறதுலையும் கரெக்டான இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறதுல ஒரு நன்மை இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் இப்போ இந்த 3வது குரூப் இருக்காங்க இல்லையா, டயபெட்டிஸ் அப்படின்னு ஆல்ரெடி சர்க்கரை வியாதி இருக்குது இல்லையா, அவங்களுக்கு இந்த ஆராய்ச்சியில் என்ன முடிவு வந்திருக்குதுன்னா இப்போ டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு எப்படி சொல்லுவோன்னா அதுக்கு வந்து ஏபிசி அப்படின்னு 3 பாராமீட்டர் சொல்லுவாங்க. அந்த ஏபிசி என்னென்னா, ஏ வந்து நம்ம ஹச்பிஏஒன்சி, ஏற்கனவே சொன்ன இந்த ஹச்பிஏஒன்சி அளவுகள் வந்து கண்ட்ரோலில் இருக்கிறது ஏ. அடுத்து பி என்னன்னா நம்மளோட ரத்த கொதிப்பு, பிபி அளவுகள் வந்து 140-90 கீழே இருக்கிறது வந்து 2வது கண்ட்ரோல். 3வது சி வந்து நம்மளோட கொழுப்பு அளவு, எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து 100க்கு கீழே இருக்கிறது 3வது. இந்த ஏபிசி கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இந்த ஏபிசி கண்ட்ரோல் அப்படிங்கிறது இந்த சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு சர்க்கரை வியாதி டெவலப் ஆகிடுச்சு, ஆனால் அந்த சர்க்கரை வியாதி டெவலப் ஆன ஆரம்ப கட்டத்தில் உடனே நம்ம மருந்துக்கு போகாமல் நம்ம கண்டிப்பாக உணவு முறை மாற்றத்தில் இந்த மாதிரி புரதத்தை அதிகப்படுத்தி இந்த மாற்றத்தை கொண்டு வரும்போது அதுலேயும் கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குது. சர்க்கரை வியாதியே டெவலப் ஆகியிருந்தாலும் அது
அது வந்து திருப்பி ரிவர்சல் ஆகுது, திருப்பி வந்து ரிவர்ஸ் ஆகி நார்மல் ஸ்டேட்டுக்கு போகிறதையும் இந்த ஸ்டடியோட இந்த ஸ்டடியில் பார்த்துருக்குறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவு. ஸோ இந்த ஆராய்ச்சி குறித்த முடிவுகளை டாக்டர் ஆர் எம் அஞ்சனா அப்படின்னு அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆத்தர், அவங்க தான் இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து த வீக் அப்படிங்கிற நாளிதழிலையும் மெடிக்கல் டைலாக்ஸ் அப்படிங்கிற இன்டர்நெட் வெப்சைட்லேயும் நான் இதை ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க, அதோட லிங்கை கீழே கொடுக்குறேன். அதே மாதிரி பப்மெட்ல இந்த ஆராய்ச்சி முடிவுகள் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த பப்மெடோட லிங்கையும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாகவே உங்களுக்கு புரியும். பட் என்னன்னா, இப்போ நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறத வெறும் பர்சன்டேஜில் இவர் 20% 10% அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஷன் வரலாம். அதனால தான் நான் வந்து ஏற்கனவே இதை குறித்த சில வீடியோக்கள் சர்க்கரை கண்ட்ரோல் குறித்து போட்டிருக்கிறேன், இதில் பேலன்ஸ்டு டயட் உணவு முறை குறித்தும் போட்டிருக்கிறேன், கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்னென்ன உணவுகள் அப்படின்னு பொதுவாக காமன் மக்களுக்கு புரிகிற மாதிரியான விஷயங்களும் போட்டிருக்கேன். அது மொத்தமாக இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்கள் கம்ப்ளீட்டாக டயபெட்டிஸ் பற்றி சர்க்கரை பற்றி தெரிஞ்சுக்கணுமே இந்த பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கிளியராக உணவு முறை குறித்து எக்ஸசைஸ் குறித்து நிறைய விஷயங்களும் நான் இதில் போட்டிருக்கேன், செஞ்சே காமிச்சிருக்கிறேன், அதையும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.